சவுண்டு வந்துச்சு. சரிம்மா சரிம்மா, அம்மா வந்துட்டேன் தங்கம் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு பேசிட்டே தூக்குன ஒரு தாயோட குரல். அவங்களோட அந்த அரவணை போகிற குரலை கேட்ட உடனே எனக்கு இந்த குழந்தையோட குரலையும் சேர்த்து ஒரு மாதிரி இன்னும் பெரிய ஆறுதலாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. அந்த அம்மா அவங்க குழந்தைய தாலாட்டு பாடி தூங்க வச்சாங்களா இல்லையா? தேவை என்ன அப்படின்னா எல்லாமே பணம் தான் அப்படின்றத தாண்டி இவங்களோட அடிப்படை தேவை அப்படி என்னன்னா நாலு ஆறுதலான வார்த்தை தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால 10 ரூபா பணத்தை கொடுக்க தயாரா இருக்கு, நம்மால எல்லாம் சரியாயிடுமேன்னு பார்த்து சீக்கிரமா நீங்க ஜாம் ஜாம்னு வாழ்வீங்க அப்படின்னு ஒரு 2-3 வார்த்தை அவங்களுக்கு சொல்லி அந்த அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மருந்தை ஒரு கிஃப்டா நம்மளால கொடுக்க முடியாதா என்ன? அண்ட் இதுதான் வாழ்க்கையான்னு கேட்டால் தெரியல, ஆனால் இதுவும் வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம சுற்றி இருக்கிறவங்கள தேவைகளில் 1-2 அவங்களோட தேவைகள் என்ன அப்படின்றது ரொம்ப பெருசாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களோட மனசோட காயத்த அர்த்தத்துக்கு தேவையான ஒரு நல்ல வார்த்தை, அவங்களுக்கு தேற்றமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதலாக இருந்துட்டா போதும். நம்மளால் பணங்காசு தான் கொடுக்க முடியல, அந்த நிலமையில நம்ம இல்லை கூட, ஆனாலும் ஆறுதலை கொடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்கள அரவணைச்சிக்கிறதும் அவங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் எல்லா டைம்லேயும் அவங்களுக்கு கூட நம்மளால் இருக்க முடியலனாலும் தேவைப்படுற சமயத்தில் அவங்க கூட ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லி மனசுக்கு மருந்தெடுக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி. ஏற்ற சமயத்தில் அழுது என்னை ஆறுதல் படுத்தின அந்த பக்கத்து விட்டு குழந்தைக்கும் நன்றி. இதை கேட்டவங்க அனைவருக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க, அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.